வணக்கம், எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். உடல் உறுதி செய்யும் பயணத்துல இன்னைக்கு நம்ம 150வது நாள் வந்துட்டோம். இன்னைக்கு முக்கியமான சவாலா எடுத்துக்கிட்டது என்ன பாத்தீங்கன்னா, 1000 ஸ்கிப்பிங் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா 150வது நாள் வந்துட்டோம், நேத்து அதை தான் நான் திட்டமிட்டு இருந்தேன். அந்த 1000 ஸ்கிப்பிங் பண்றதையும் நான் ரெக்கார்ட் பண்ணிடலான்ட்டு இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு செம்மையான காமெடி பண்ணிட்டேன் நான், அதுல வந்து சவுண்ட் சோர்ஸ் வந்து செலக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நார்மலா என்னோட மைக் கனெக்ட் ஆயிருக்கும், அதனால அதுவும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்டர்னல் கேமரா வெளியே வந்து பண்ணதுனால அதை மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் வீடியோ வந்து இருக்கு, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த 100 ஸ்கிப்பிங் வந்து 100 100 100 அப்படின்னு பிரித்து பண்ணேன். அதில் இடையில அங்கங்கே பாஸ் பண்ணுறது அன்பாஸ் பண்ணுறது இதை வந்து சரியாக பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து அது ரெக்கார்டிங் அவைலபிள் இருக்கு, அது மியூசிக் போட்டு தான் உங்க கூட வெளியிடணும். இருந்தாலும் அது முன்னோடியாக இது சொல்லிடுறேன். இந்த உடலின் முயற்சி பயணத்தில் வந்து இது தூங்குவதற்கு ஒரு இப்போதைக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்த என்னுடைய தங்கைக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த 99 நாள் சவால் பயணம்னு முதல்ல நம்ம தூங்கினப்போ ஆர்டி ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் வந்து கொரோனா டயத்தில் போட்ட வீடியோஸ் அது அந்த லிஸ்ட்டு, அந்த 99 லிஸ்ட்டுன்றது. அதை ஃபாலோ பண்ணி நான் வந்து திரும்ப ரீவம் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது பழைய லெவலில் ஃபிட்னஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஃபிட்டாக இருந்தமோ அது மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. நம்ம அந்த முயற்சி எடுத்தோம். அது ஒரு உண்மையிலேயும் ஒரு ரிசல்ட் வந்து ரொம்ப அருமையான ரிசல்ட்டு, இன்க்ளூடிங் அவங்களுடைய டயட்டு, அதாவது அவங்க சொன்ன உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் முழுமையாக நான் ஃபாலோ பண்ணாட்டி இருந்தேன். எனக்கு வரத்த ரிசல்ட் வந்து அதாவது ஃபிசிக்கலாகவும் நம்ம வந்து உடலை உறுதி செய்யணும், மனதை உறுதி செய்யணும், ரெண்டுமே வந்து பார்க்கறது வந்து ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு இருந்தது. ஸோ நீங்களும் கூட யூடியூப்ல தேடி பார்த்து அதை நீங்கள் பயன்படலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஒரு சேலஞ்சாக வந்தது தான் ஸ்கிப்பிங் சேலஞ்சு. 500 வந்து லாஸ்ட்டு ஃபேஸில் வரும். நான் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்கிப்பிங் சேலஞ்சஸ் வந்து பண்ணக்கூடியது, வாக்கிங் ரன்னிங் 10 ஆண்டுல முதல்ல, அதாவது காலேஜ் முடிச்சு போன பிறகு வெளியே வேலைக்கு போன பிறகு தினசரி உடற்பயிற்சியில் ஸ்கிப்பிங் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. ஏன்னா நேரம் கிடைக்காதப்பையும் கூட ஒரு 1000 ஸ்கிப்பிங் பண்ணிடுவேன். அந்த மாதிரி பண்ணதுனால அந்த என்ன சொல்கிறது, நீண்ட ஆண்டுகள் வந்து உடல் எடை மற்றபடி எல்லாமே வந்து ஒரு நல்ல சிறப்பாக இருந்துகிட்டே இருந்தது. அந்த காரணத்தினால நான் அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றது எனக்கு ஒரு முக்கியமான உறுதிமொழியாக வச்சுட்டு இதை எடுத்தேன். எடுத்து அந்த 99 நாள் சவால் பயணத்தை முடிக்கிறதுக்கு இடையிலே வந்து நமக்கு இந்த புத்தாண்டு துவங்கிடுச்சு, அந்த ஆங்கில புத்தாண்டு துவங்கிடுச்சு. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த நாளை வந்து 1 அப்படின்னு சொல்லி திரும்ப ஸ்டார்ட் பண்ணி, இந்த வருடத்துக்கு மற்ற உடற்பயிற்சிகள் எல்லாமே இருந்தால் கூட இந்த வருடத்துக்கு முக்கியமான சவாலை வந்து ஸ்கிப்பிங் வந்து ஒரு 2 லட்சம் பண்ணணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை அடிப்படையில் தான் இந்த பயணம் போயிட்டுருக்கே இருக்கு, வெற்றிகரமாக வந்தாச்சு. ஒவ்வொரு நாளுமே வந்து 500 மேலே நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டேனால 1000 பண்ணியாச்சு. அடுத்து 200 நாள்லேயும் ஒரு 1000 பண்ணலாம். அந்த 1000 ஸ்கிப்பிங் பண்ணதுக்கான வீடியோ கூட அவங்க கூட பயந்துக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 100லேருந்து கடைசி 100 வரைக்கும் 1000 தவிர நம்ம 1070 தொழிலாச்சு. ஒவ்வொரு 100 வரைக்கும் என்னுடைய அந்த ஸ்பீடு என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம். அது வந்து உண்மையிலேயும் அதை டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நம்மளுடைய பயிற்சி வந்து உதவிகரமாக இருக்கும். அதோடைய பலன் வந்து உடல் மட்டும் உதவி செய்யறது, அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்கள் வந்து பலன்கள் கிடைக்குது. நேரடியான பலன் வந்து உடலுக்கு உறுதியாக இருக்குது. ஆனால் நான் அதில் ஸ்கிப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வேறு வேறு வகையில் நம்ம கவுண்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து 1லேருந்து அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன், 100 வரைக்கும். அப்புறம் 25 25 கவுண்ட் பண்ணுவேன், 50 50 கவுண்ட் பண்ணுவேன், 10 10 கவுண்ட் பண்ணுவேன். இப்படி இந்த கவுண்டிங்கே வந்து நீங்கள் 10 10 தனித்தனியாக கவுண்ட் பண்ணும், அந்த ஒவ்வொரு டைம் எந்த ஒரு 10 அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் அது, அதாவது உங்களுடைய ஃபோக்கஸ்க்கும் அதை பண்ணிக்கலாம். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுலேயும் ஸ்கிப் பண்ணுறப்போ ஒரு தடவை கூட நம்ம காலில் தட்டி நிப்பாட்டிடாமல் அதை பண்ணிகிட்டே இருப்போம். அதுவும் வந்து ஒரு முக்கியமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். இந்த நேரடியான பலன்கள் வந்து உடலுக்கு உறுதி செய்யணும். மற்ற உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம வாட் லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். அதனால் என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்களும் ஏதாவது உங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க. உண்மையிலே நீங்கள் உங்கள் உடலை உறுதி செய்யுங்க, சரிங்கன்ற தகவலையும் பயந்துக்குங்க. தொடர்ந்து நம்ம பயணிப்போம். அடுத்து பல்வேறு விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் கருவலி ராசமகேந்திரன். நன்றி, வணக்கம். இது எல்லாமே ஓபிஎஸ்ல தான் பண்ணுறோம், உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது ஓப்பன் சோர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர் தான் ஓபிஎஸ் அப்படின்றது. அதை பயன்படுத்தி தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்களா, ரெக்கார்டிங் பண்ண முடியும், ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும், ரொம்ப அதிகம் சூப்பராக பயன்படுத்தணும் வச்சுக்கலேன். ஸோ டெக்னிக்கலாக தேவைப்படுறவங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன் நான். சரி வாங்க, இது நான் லைவ் ஸ்ட்ரீமே பண்ணியிருக்க முடியும், அதை நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணுறேன். சரி ஓகே, தொடர்ந்து பண்ணுவோம். நீங்களும் உங்கள் வீட்டில் உறுதி செய்ய தொடர்ந்து பயிற்சிகள் செய்வீங்க. சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.